கொஞ்சமா சொந்த பூமி இருக்குதா இல்ல எல்லாம் கிடையாது இருக்கிறது கூட வீடு இல்லைங்க. இருக்கு கூட வீடு இல்லையா? ஒரு வீட்டுல அந்த காலம் காமராசர் காலையில கூட வீடு, மூணு பேரு நாலு பேர் இருந்தாலும் அதுக்குள்ளதான் இருக்கும். அந்த வீட்டுலதான் இருக்கும். பட்டா கூட குடுக்கலையா? பட்டா அந்த பழைய பட்டா இல்ல, இந்த புதுசா வீட்டு மனை குடுக்கலையான்னு கேக்குறேன். வீட்டு மனைய குடுக்கல. என்ன வேலைக்கு போறீங்க அப்புறம்? விவசாய கூலிதான். இல்ல படிச்சு பண்ணாரு கொஞ்சம் வீட்டுல தெரியாதவா? மூணு பேர் கொடுங்க. ஒரு எதுக்கு கட்சி கூப்பிட்டாலும் வரணும் கூட. வண்டி எல்லாம் வராது, வண்டி நீங்க தான் பிடிக்கும். வண்டி நம்ம கட்சி அதெல்லாம் குடி வண்டி சாப்பாடு எல்லாமே
மாசம் வந்து ஒரு கோட்ல 400-500 சேமிக்கணும், ஃபண்ட் வச்சுக்கணும். எங்காவது போனா அந்த வண்டி அங்க காசுல தான் நீங்க போகணும். எப்படி உங்க காசுல தான் போகணும், இதான் தண்ணி கொடுத்து அதான் சாப்பிடணும். விலைக்கு வந்து ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? இனிமேல் வந்து சொல்ல கேக்கணும், அவர் கூப்பிட்டா எங்க வேணா வண்டி நீ காசு கொடுத்தா போகணும். உங்களுக்கா உயிரை கொடுக்கணும்னு எங்க விட்டான்னு சாய்ஸ் இல்ல. வண்டியேறினா வண்டியேறணும். நம்ம கூட்டம் இருந்தா எங்க மதுரை ஏறி நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம் சார். நாங்க 10 பேர் நாங்க முடிஞ்ச அளவுக்கு அவரோட போயிட்டு இருந்தோம் சார். மகாநாடு குருவினார் எல்லாம் கூப்பிட்டு ஒருத்த கூட வர மாட்டீங்க. ஆளு வச்சு கூட அந்த மாதிரி நாடகம் எல்லாம் அந்த மாதிரி மீட்டிங் நடத்தலாம். அண்ணன் இருக்குல்ல அண்ணன் மூலியமா போனோம்னா ஆளு வருது. அண்ணா கம்பி சார் இது பண்ணாலே யார் இது பண்ணாலும் கதையா இருக்கு. அப்படி எல்லாத்துக்கும் நம்ம செலவு வாங்க. ஏன் பட்டா வீட்டு மணி கூட இல்லையா போராடி வாங்க பஞ்சாயத்து போர்ட்ல இருந்து பிரசிடண்ட் வராங்க, யாரும் வராங்க, எந்த இதுவுமே இது பண்ணல. இவங்க கூப்பிட்டா வாங்க யாரும் வாரதுல வந்துருவேன். ராஜிங்க நம்முடைய விடுதலைக்காக நம்ம போய் வாங்கிட்டு போனா அப்புறம் எப்படி விடுதலை கிடைக்கும்? பிரச்சனைக்கு போய் ஒரு கலெக்டர் போய் போறது கூட தயங்குறீங்கன்னா போய் உண்ணாவிரத இருக்கணும், இல்லைன்னா மறியல் பண்ணணும், அப்படி இருந்தா இப்படி இந்த மாதிரி இருந்திருக்காத நீங்க நீங்க சரியில்லைன்னு தெரியும். நல்லா சாப்பாடு கட்டி சொல்ல கட்டி கொடுக்கணும். அச்சா அச்சா பட்டியெல்லாம் கிடக்க வேண்டாம், சாப்பாடு அரிசியெல்லாம் கிடக்குதுல்ல சாப்பாடு வச்சுக்கணும். அதுதான் வரணும் போகணும். எங்கே கா 200 கொடுக்குறாங்க 300 கொடுக்குறாங்கன்னு போய் பழக அது போனீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு விடுதலை வராது. என்னைக்கு நீங்க காசு வாங்கறது நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் விடுதலை வரும். சொல்ல புரியுதா? அந்த பொம்பளை தெரியாது நீ வாங்க கூடாது, உனக்கு தெரியாது எது வாங்க கூடாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கணும். உங்களுக்கு யாரும் ஒரு சின்ன உதவி பண்ண மாட்டாங்க. சொல்ல புரியுதுல? இவர் எங்க கூப்பிடுறாரோ அங்க வரணும். ரெண்டு மாவட்டம் இல்லையா அங்க சார்? ஓகே, அந்த கட்சி அவர் ராஜா வர சொல்றேன். நீங்க எல்லா ஊருக்கு சேர்த்து தனியாக கூட்டம் போட்டு. அச்சா பேர் என்ன சொன்னா? விஜய். வெறும் பாதி விஜயா? விஜய் விஜய்தான். ஓகே சரி, டிகிரியா? 2 டிகிரி. சரி அது இருக்கட்டும். இனிமேல் உங்களுக்கு இனிமேல் உங்களுடைய கஷ்ட காலங்களுக்கு நிவர்த்தி வரும். நானும் கலெக்டர் லெட்டர் எழுதுவேன், அதை எடுத்துட்டு போய் அடுத்த வாரம் நீங்க பாக்கணும். திங்கள் மணிக்கு பாக்கணும். திங்கள் மணிக்கு எத்தனை நிவர்த்தி கூட்டிட்டு போகணும். எங்களுக்கு இத்தனை குடும்பம் இருக்கிறோம்,
எங்களுக்கு வீட்டு மனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். சரியா, எங்களுக்கு லெட்டர் வந்து வாங்கிக்கங்க, மற்றபடி ஒட்டிருக்கணும். வேற கட்சியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒரே கட்சியா இருக்கணும், ஒரு முடியாத இருக்கணும். ஓகே, வேற சாதி குடும்பம் உண்டாங்க ஒண்ணு கிடையாது, இல்ல வேற ஒண்ணு பிரச்சனை ஒண்ணு, அப்படி ஏதாவது இருந்தாலும் அதுவும் சொல்லணும். ஓகே, சந்தோஷம்.